வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். சிரியாவின் இட்லிப் மாகாணத்தில் ராணுவம் மற்றும் மண்டலத்தை உருவாக்கி அரசு படையினர் மற்றும் கிளர்ச்சியாளர்கள் இடையே சமாதான உடன்பாடு மேற்கொள்ளும் முயற்சியில் ரஷ்யாவும் துருக்கியும் ஈடுபட்டுள்ளன. அது நடைமுறையில் எந்த அளவுக்கு பலன் தருகிறது என்பது குறித்து இட்லிப் மாகாணத்திலிருந்து பிபிசி வழங்கும் நேரடி செய்தியை பார்க்கலாம். சிரியாவில் வாழும் கிறிஸ்தவர்கள் இந்த போரில் அமைதி காக்கிறார்கள் அல்லது ஆளும் ஆட்சியாளர் பக்கம் இருக்கிறார்கள். ஸ்கல்பியாவில் உள்ள புனித ஜார்ஜ் தேவாலயத்தில் உள்ளூர் தளபதி நபல் அல் அப்தல்லா இட்லிபில் உள்ள கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான மோதலில் உள்ளூர் கிறிஸ்தவர்கள் போர் முன்னரங்கில் இருப்பதற்காக பெருமிதப்படுவதாக கூறுகிறார். இங்கு அரசு படையினரையும் எதிர்த்தரப்பையும் பிரிக்க வசதியாக இராணுவமற்ற மண்டலத்தை உருவாக்க துருக்கியும் ரஷ்யாவும் விரும்புகின்றன. அதனால் இப்போதைக்கு இங்கு துப்பாக்கிச் சத்தம் கேட்கவில்லை. ஆனால் மறுபுறம் போராளிகள் குழுக்கள் நிலை கொண்டுள்ளன. கிளர்ச்சியாளர்கள் தங்களின் சித்தாந்தத்தை கைவிட வேண்டும் அல்லது பலியாக வேண்டும் என்ற இரு வாய்ப்புகளில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் என்கிறார் உள்ளூர் தளபதி. அவர்கள் தீவிரவாதிகள். அவர்களுக்கு ஐரோப்பா, அமெரிக்கா, வளைகுடா நாடுகள் நிதியுதவி செய்வதை நிறுத்த வேண்டும். ஜிகாதி சித்தாந்தத்தை அவர்கள் பின்பற்றாமல் இருந்தால் நாங்கள் உடன்பாட்டை மேற்கொள்வோம். சிஞ்சார் பகுதியில் நிலை கொண்டிருந்த ஜிஹாதிகளை இந்த ஆண்டு தொடக்கத்தில் அரசு படையினர் விரட்டி அடித்தார்கள். இதையடுத்து உள்ளூர் பள்ளி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. ஆண்டு கணக்கில் போர் மேகம் சூழ்ந்த பகுதியை பார்த்து வந்த இந்த மாணவர்களுக்கு இந்த பள்ளியின் மண்வாசனை புதிய பார்வையை வழங்கும் என்று ஆளும் அரசு நம்புகிறது. இந்த நிலையில் இராணுவமற்ற மண்டலத்தை உருவாக்கும் துருக்கி மற்றும் ரஷ்யாவின் முயற்சி பலன் கொடுக்காவிட்டால் மீண்டும் இங்கு ரஷ்யா மற்றும் ஈரானிய படைகள் மிக மோசமாக மோதிக்கொள்ளும் நிலை ஏற்படலாம். அப்படி ஒரு சம்பவம் அரங்கேறினால் இட்லிபில் வாழும் 30 லட்சம் பேரும் எதிர்காலத்தை தொலைத்தவர்களாகவே உலகின் பார்வைக்கு காட்சியளிப்பார்கள். தென்னாப்பிரிக்காவில் கலப்பின திருமண முறைக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த காலத்தில் இந்திய வம்சாவளி பெண்ணும் தென்னாப்பிரிக்க இளைஞரும் தங்களின் கலாச்சார மரபுகளை மீறி திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் அதன் பிறகு அந்த தம்பதியால் மகிழ்ச்சியாக வாழ முடிந்ததா என்பதை பிபிசி வழங்கும் தென்னாப்பிரிக்க தொடரான டெல்லி முதல் டர்பன் வரை தொகுப்பில் பார்க்கலாம். இலேன் மற்றும் சிமோவின் காதல் கதை சிறப்பானது. அவரை வித்தியாசமானவராக உணர்ந்தேன். விருப்பத்தை வெளிப்படுத்த விரும்பிய போது உங்கள் பூட்ஸ் பிடித்திருக்கிறது என்றேன். இந்திய வம்சாவளி ஹிந்து குடும்பத்தைச் சேர்ந்தவர் இலேன். சிமோ ஆப்பிரிக்காவின் ஜூலு இனத்தைச் சேர்ந்தவர். 2 ஆண்டுகால நட்புறவும் 12 ஆண்டுகால திருமண உறவும் எங்களை இவ்வளவு தூரம் நெருக்கமாக்கியுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் 1985 வரை கலப்பின திருமணத்துக்கு தடை இருந்தது. அந்த தடை 20 ஆண்டுகளுக்கு பிறகு தளர்த்தப்படும் வேளையில் திருமணம் செய்யும் துணிச்சலான முடிவை இலேனும் சுமவும் எடுத்தார்கள். ஆனால் இலேனின் இந்திய குடும்பம் கருப்பின நபரை ஆதரிக்க தயாராக இல்லை. எனது தாயார் தான் மிகவும் அச்சமடைந்தார். எங்களின் உறவை மிக மோசமாக விமர்சித்தார்கள். ஏன் கருப்பினத்தவரை திருமணம் செய்கிறாய்? இந்திய மணமகனை ஏன் விரும்பவில்லை என்றெல்லாம் கேட்டார்கள். ஆனாலும் உறுதியுடன் செயல்பட்டு தடைகளை கடந்து இந்த ஜோடி இணைந்தது. நாங்கள் எதிர்கொண்ட தடைகளே எங்களை நெருக்கமாக்கியது. இருவருக்கும் அப்போது வேலை இல்லை. பிள்ளைகளுடன் குடிலில் வசிக்கும் நிலைக்கு முடிவுக்கான நேரம் வந்தது. இருவரும் பரஸ்பரம் அவரவர் பாரம்பரியத்தை ஏற்க முடிவு செய்தார்கள். பிரச்சனை சுமூகமாகி இரு குடும்பமும் இணைந்தன. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். அமெரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள பிரெட் கெவனோவிடம் அதிபர் டொனால்டு டிரம்ப் மன்னிப்பு கோரியுள்ளார். அவர் மீது கிறிஸ்டின் பிளாசி ஃபோர்ட் என்பவர் சுமத்திய பாலியல் வல்லுறவு குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணையில் கெவனோவுக்கு ஆதரவாக அமெரிக்க நாடாளுமன்ற குழு வாக்களித்தது. இந்த நிலையில் கசப்புணர்வுடன் நீதிபதி பணியை தொடராமல் பக்கசார்பற்று செயல்பட போவதாக பிரெட் கெவனோ தெரிவித்துள்ளார். நிதி மற்றும் பண மதிப்பு நெருக்கடியிலிருந்து மீளும் முயற்சியாக சர்வதேச செலாவணி நிதியத்திடம் 12 பில்லியன் டாலர்களுக்கான தொகுப்புதவியை பெறுவது குறித்து பேச பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளது. ஆனால் அந்த நிதி மூலம் சீனாவிடம் வாங்கிய கடன்களை அடைக்க பாகிஸ்தானை அனுமதிக்கக் கூடாது என்று அமெரிக்கா தனது எதிர்ப்பை பதிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
வடக்கு யுக்ரைனின் சேர்நெகவ் நகரில் உள்ள ஆயுத கிணங்கு முகாமில் நள்ளிரவில் ஏற்பட்ட வெடிச்சம்பவம் நாசவெளியாக இருக்கலாம் என்று அந்நாட்டு பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து அங்கிருந்து சுமார் 10,000 பேர் வெளியேற்றப்பட்டதாக பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது. இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. கியூபாவில் பெரும் சேதத்தை ஏற்படுத்திய பிறகு மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழையுடன் மைக்கேல் சூறாவளி அமெரிக்காவின் புளோரிடாவை நோக்கி முன்னேறி வருகிறது. இதனால் அங்கு கடலோரங்களில் வசிக்கும் மக்கள் புயலின் தாக்கத்தை எதிர்கொள்ள தயாராகி வருகிறார்கள். சவுதி ஆளும் அரசின் தீவிர விமர்சகரான ஜமால் கஷோக்கி கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுவதை சவுதி அரேபிய அரசு மறுத்துள்ளது. இந்த விவகாரத்தில் காணாமல் போனதாக கூறப்படும் கஷோக்கியை இஸ்தான்புல்லில் உள்ள தங்கள் நாட்டு தூதரகத்தில் துருக்கி அதிகாரிகள் தேடிக்கொள்ளவும் சவுதி அரசு அனுமதி வழங்கியுள்ளது. திருமண ஆவணங்களை பெற கடந்த மாதம் தூதரகத்துக்கு சென்ற கஷோக்கி அதன் பிறகு வசிப்பிடம் திரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. சிறார்களிடம் தவறாக நடக்க முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் தண்டிக்கப்பட்ட பிரிட்டனைச் சேர்ந்த டக்ளஸ் ஸ்லேட் என்பவரிடம் இழப்பீடு கோரி 5 பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த சிறார்கள் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதையடுத்து குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வல்லுறவு வழக்கில் 24 ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட டக்ளஸிடம் காணொலி காட்சி மூலம் லண்டன் உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்தியது. புதிய கண்டுபிடிப்புகள், தொழில்நுட்ப வரவுகள் என வரும்போது கற்பனை திறனை கடந்து அறிமுகமான பல தயாரிப்புகள் உலகை ஈர்த்துள்ளன. ஆனால் 60களில் உலகுக்கு அறிமுகமான அத்தகைய கண்டுபிடிப்பான வண்ண தொலைக்காட்சி பெட்டி வெகுவாக வரவேற்கப்படவில்லை. இது தொடர்பான அரிய காட்சிகள் பிபிசி பெட்டகம் தொடரில் இருந்து உங்களுக்காக. புதிய வடிவங்கள், புதிய ரகங்கள், புதிய வரவுகள் என வெற்றியாளராக திகழ எந்த நீளத்துக்கும் தயார் என்பதை நிரூபிக்கும் விதமாக தயாரிப்பாளர்கள் களமிறங்கினார்கள். தோற்றத்தில் சிறிய நகை பெட்டியை விட சிறிதாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் $5.25 மதிப்பானது என்று கூகுள் கூறுகிறது. வர்த்தக ரீதியில் இதற்கு எதிர்காலம் இருக்குமா என்றெல்லாம் இதன் தயாரிப்பாளர்கள் கவலைப்படவில்லை. தோற்றத்தில் சிறிதாக இருக்க வேண்டும் என்ற முனைப்புடன் இதை பார்க்க ஒரு பூத கண்ணாடியையும் இவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். இது ஓர் வண்ண தொலைக்காட்சி என்றால் உங்கள் கண்களை நம்புவீர்களா? ஆனால் பிரிட்டன் தயாரிப்பாளர்கள் இதை வடிவமைக்கவில்லை. அமெரிக்கா, போலாந்து, ஜெர்மனி ஆகிய நாட்டு தயாரிப்பாளர்கள் இங்கு தங்களின் பொருட்களை காட்சிப்படுத்திய போதும் லண்டன் வாழ் மக்களின் கவனத்தை ஜப்பானியர்கள் கண்டுபிடித்த இந்த போர்ட்டபிள் வீடியோ டேப் சாதனம்தான் நிகழ்வில் மிகவும் ஈர்த்தது. உலகம் முழுவதும் வானொலி பெட்டிகள் ஆதிக்கம் செலுத்திய காலத்தில் சின்னஞ்சிறிய தொலைக்காட்சி பெட்டியை அப்போது வாழ்ந்த மக்கள் பெரிதாக அங்கீகரிக்கவில்லை என்பதை நம்ப முடியவில்லை என்றாலும் அதை நம்பித்தான் ஆக வேண்டும். நெதர்லாந்து நாட்டின் யூட்ரெக் நகரில் உள்ளூர்வாசி ஒருவருக்கு குட்டிச்சிங்கம் அதிர்ச்சி கொடுத்தது. 4 முதல் 5 மாதங்களேயான இந்த குட்டிச்சிங்கம் திறந்த வெளி பகுதியில் காணப்பட்டது. நல்ல வேளையாக இதனிடம் சிக்காமல் உள்ளூர் விலங்குகள் பராமரிப்பு குழுவுக்கு அந்த நபர் தகவல் கொடுத்தார். அதன் பிறகு பத்திரமாக சிங்கம் மீட்கப்பட்டதும் அந்த நபர் நிம்மதியடைந்தார். குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த நெதர்லாந்து சிங்கக்குட்டி காட்சிகளுடன் இன்றைய செய்தி அறிக்கையை நிறைவு செய்கிறோம். மீண்டும் மற்றொரு செய்தி அறிக்கையில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.